எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஓல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அனந்த். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். மணி இன் த பேங்க் பேப்பர் வியூவில் ஜான்சினாவுக்கு மேட்ச் இருக்கா இல்லையா? லோகன் பால் WWE அஃபிஷியலாக கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு. மண்டே நைட் ராவில் ப்ராக் லெஸ்னர், ரோமன் ட்ரிங்ஸோட இன்னொரு கசின் த பிளட் லைனோட ஃபோர்த் மெம்பர் WWE டெபியூ ஆக போகிறாங்க. மணி இன் த பேங்க் பேப்பரியோட பெட்டிங் ஆட்ஸ் இப்போ வெளிவந்திருக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயில் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால். ஸோ லோகன் பாலை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ WWE அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பியரன்ஸ் கொடுப்பாரு. கடைசியாக ரெஸல்மேனியாவில் இந்த மிஸ்ஸோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்டீமாக ஒரு மேட்ச் விளாண்டுருப்பாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு WWE அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு. குறிப்பாக ஒரு ரெஸ்லராக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் WWE ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஸோ அஃபீஷியலாகவே WWE வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு மல்டி இயர் டீல் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸோட ஒரு பெரிய யூடியூபராக இருக்கக்கூடிய ஸோ லோகன் பால் WWE கான்ட்ராக்ட் சைன் பண்ணது ஒரு மிகப்பெரிய லெவலில் பேசப்படுது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி மிக்மேன் ட்ரிபிள் ஹெச் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஸ்டெஃபனி மிக்மேனும் ட்ரிபிள் ஹெச்சும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் கிட்ட கான்ட்ராக்ட் சைன் வாங்குற மாதிரி ஒரு போஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுது. ஸோ அதே சமயம் லோகன் பால் ஸோ WWE கான்ட்ராக்ட் சைன் பண்ணதோட ஸோ ரோமன் ரிங்ஸோட ஃபோட்டோவை பார்க்குறது அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா த மிஸ்ஸோட சம்மர் ஸ்லாமில் விளையாட போகிற மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. லோகன் பால் இதுக்கப்புறம் WWE அஃபிஷியலாக கான்ட்ராக்ட் சைன் பண்ணி ஒரு ரெஸ்லராக வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறாரு. ஸோ அதுக்கடுத்தபடியாக ஜான்சினா மணி இந்த பேங்க் பேப்பரிக்கு வரப்போகிறாரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜான்சினாவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மண்டே நைட் ராவுக்கு வந்தார். ஸோ அவரோட 20 இயர் ஆனிவர்சரியை வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணார். செலிப்ரேட் பண்ணதோட பேக் ஸ்டேஜில் ஆஸ்டின் தியரோட ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. அதை தொடர்ந்து ஜான்சினா நான் இந்த மேட்ச்சில் விளையாடுவேன், நான் வந்து மணி இந்த பேங்க்கு வருவேன் அப்படின்ற மாதிரிலாம் எந்த விதமான ப்ரொமோவும் கட் பண்ணல. ஸோ அவரை வச்சு WWE எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலை. ஸோ இப்போதைக்கு ஜான்சினா ரொம்பவே சர்ப்ரைஸாக மணி இந்த பேங்க் பேப்பருக்கு வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவல் ரூமர் போய்கிட்டு இருக்கு. ஸோ அவர் வருவார் அப்படின்னு ரூமர் போனதோட ஸோ ஒரு பக்கம் மென்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்சில் ஒரு ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கு. ஸோ அந்த ஸ்பாட்டில் ஜான்சினா வருவாரா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா பாபி லாஸ்லி ஆஸ்டின் தியரியோட மேட்ச்சில் இன்வால்மெண்ட் ஆவாரா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த நேரத்தில் WWE அவங்களோட அஃபீஷியல் இன்ஸ்டாகிராமில் மென்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்சில் கடைசி ஸ்பாட்டில் எந்த ரெஸ்லர் கலந்துக்கிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பியிருக்காங்க. ஸோ அதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினாவோட பேரை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஜான்சினா மென்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவன்த் ஸ்பாட்டில் கலந்துக்குவாரா, இல்லை ஜான்சினா மணி இந்த பேங்க் பேப்பரிக்கு வந்து ஆஸ்டின் தியரோட ஒரு புது ஃபியூடு போவாரா, இல்லை ஒரு மணி இந்த பேங்க் பேப்பரிக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோடையே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இது ரூமராக போய்கிட்டு இருக்கு. ஸோ ஜான்சினா மணி இந்த பேங்க் பேப்பரிக்கு வந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அப்படி ஜான்சினா மணி இந்த பேங்க் பேப்பரிக்கு வந்தார் அப்படின்னா மென்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்ச்சில் கலந்துக்கிட்டு ஸோ அவர் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் வின் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை ஆஸ்டின் தியரியோட ஒரு புது ஸ்டோரி லைன் போனால் நல்லா இருக்குமா அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்தபடியாக மண்டே நைட் ராவில் ப்ராக் லெஸ்னர். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராக் லெஸ்னரை பொறுத்த வரைக்கும் போன வாரம் ஸ்மாக்டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்தார். ஸோ ரிட்டர்ன் வந்ததோட ரோமன் ரிங்ஸுக்கும் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த ஸ்டோரி லைனை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறாங்க. சம்மர் ஸ்லாமில் ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் ப்ராக் லெஸ்னருக்கான ஒரு லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச் நடக்க போகுது. ஸோ அதை தொடர்ந்து மணி இந்த பேங்க் பேப்பரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராக் லெஸ்னர் ரோமன் ரிங்ஸ் எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல. ஸோ இந்த நேரத்தில் ப்ராக் லெஸ்னர் ஸோ வரப்போகிற July 11 நடக்க போகிற மண்டே நைட் ராவுக்கு வருவார் அப்படின்ற மாதிரி ஸோ அஃபிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அந்த வாரம் மண்டே நைட் ராவோட டிக்கெட் சேலிங் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஸோ குறிப்பாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 10 நாள் கிட்ட இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயே டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கடுத்தபடியாக ரோமன் ரிங்ஸோட இன்னொரு கசின் த பிளட் லைனோட ஃபோர்த் மெம்பர் WWE டெபியூ ஆக
போகிறாரு. ஸோ அவர் யார், ஸோ யார் அந்த ஃபோர்த் மெம்பர் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்எக்ஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஜியான் குயின் அப்படின்ற ஒரு ரெஸ்லர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அனோயிக் ஃபேமிலியோட ஒரு மெம்பர் தான். இந்த நேரத்தில் என்எக்ஸ்டியில் இருக்க அந்த ஜியான் குயினை வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ மெயின் ராஸ்டருக்கு கொண்டு வர போகிறாங்க. ஸோ அப்படி அவர் மெயின் ராஸ்டருக்கு வந்தார் அப்படின்னா ரோமன் ரிங்ஸோட அந்த பிளட் லைன்லேயே ஜாயின் பண்ணுவாராம், இல்லை நார்மலாக ஒரு சிங்கிள் ரெஸ்லராக அவர் கலை இறங்குவாரா அப்படின்ட்டு பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இது இல்லாமல் வீர் மகானோட டக் டீம் பார்ட்னரான சௌரவ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ராஸ்டருக்கு வரப்போறாரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இந்த நேரத்தில் இந்த ரெண்டு ரெஸ்லரும் மெயின் ராஸ்டருக்கு வர்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, குறிப்பாக த பிளட் லைனோட ஃபோர்த் மெம்பராக ஸோ அந்த ஜியான் குயின் ஜாயின் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக 2022 மணி இன் த பேங்க் பேப்பர் வியூவோட பெட்டிங் ஆர்ட்ஸ் இப்போ வெளிவந்திருக்கு. ஸோ இதில் யாருக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மணி இன் த பேங்க் பேப்பர் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 6 மேட்ச்சில் யாருக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரா உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச், பியாங்கா பிளேரா வர்சஸ் கார்மெல்லாவுக்கு நடக்கும்போது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பியாங்கா பிளேராவே அவங்களோட ரா உமன் சாம்பியனை ரிடெயின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பெட்டிங் ஆர்ட்ஸ் பியாங்கா பிளேராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேவராக போய்கிட்டு இருக்கு. ஸோ இது இல்லாமல் உமன்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்ச், இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெக்கி லிஞ்ச், அலெக்சா பிளஸ், லீவ் மார்கன், ரகுல், லேசி ஈவன்ஸ், ஆஸ்கா அண்ட் சாக்ஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 பேர் கடந்துக்கு போகிறாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். நம்பர் ஒன் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பெக்கி லிஞ்சோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேசி ஈவன்ஸ், மூணாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லீவ் மார்கனோட பேர் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ரோண்டா ரோசி வர்சஸ் நட்டாலியாவுக்கு நடக்க போகிற ஸ்மாக்டவுன் உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச், இந்த மேட்சை பொறுத்த பெட்டிங் ஆர்ட்ஸ் ரொம்பவே ஃபேவராக போய்கிட்டு இருக்கு. ஸோ இது இல்லாமல் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வர்சஸ் த ஊசோஸ்க்கான அன்டிஸ்பியூட்டட் WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச், இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த ஊசோஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆர்ட்ஸ் ரொம்பவே ஃபேவராக போய்கிட்டு இருக்கு. ஸோ இது இல்லாமல் பாபி லாஷ்லி வர்சஸ் ஆஸ்டின் தியரிக்கான US சாம்பியன்ஷிப் மேட்ச், இந்த மேட்ச்சில் ஆஸ்டின் தியரிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆர்ட்ஸ் ரொம்பவே ஃபேவராக போய்கிட்டு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக கடைசியாக த மெயின் இவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மென்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்ச், இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் செத்ராலன்ஸ் வர்சஸ் மேட்ரிடல் வர்சஸ் ட்ரூ மெக்கின்டயர் வர்சஸ் ஒமாஸ் வர்சஸ் ஷெய்மஸ் வர்ஸ் ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா காலியாகவே இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த மென்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்சோட பெட்டிங் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பேரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவராக போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்பர் ஒன் இடத்துல செத்ராலன்ஸோட பேர், ரெண்டாவது இடத்துல ட்ரூ மெக்கின்டயரோட பேர், ஸோ மூணாவது இடத்துல மேட்ரிடலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ பெட்டிங் ஆர்ட்ஸ் ரொம்பவே ஃபேவராக செத்ராலன்ஸுக்கும் பெக்கி லிஞ்சுக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ கடைசி நேரத்தில் சேஞ்ச் ஆகுமா மணி இந்த பேங்க் பேப்பர் இல்லை எந்த ரெஸ்லர் வின் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த பெட்டிங் ஆர்ட்ஸ் அப்படியே நடக்குமா அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கிறத கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.